வணக்கம் நண்பா, நான் உங்கள் பூஜா ஸ்ரீ சர்வீஸ் சென்டர் ஈரோடு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாரை ப்ராப்பரா எப்படிங்க சாஃப்ட் புஷ் கப்ளர் மாத்தி கஸ்டமர் கொடுக்கறது, எப்படி பண்ணாலும் கஸ்டமர் என்ன சீக்கிரம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருது, சவுண்டு வருது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ஜாரை ப்ராப்பரா கொஞ்ச நாளைக்கு லைஃப் வர மாதிரி பண்ண முடியும்னா, கண்டிப்பா இந்த ஜாரு சாஃப்ட் புஷ் மாத்துறதுக்கான டூல்ஸ் நம்மள்கிட்ட கரெக்டா இருக்கும் நண்பா. அந்த டூல்ஸ் தான் இது. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது இந்த டூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஜாரு பேஸ் டைட் பண்ணுற டூல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம டைட் பண்ண முடியும். பேஸ் மாத்திர மாதிரி இருந்ததுன்னா அதே ஸ்பானரை வச்சு நம்ம, இப்போ இந்த ஜாரு இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து வச்சு கவுத்து வச்சு நம்ம சாஃப்ட் புஷ் அடித்து கட்டி கப்ளர் போட்டு மாற்றி கொடுத்துடலாம். அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. சரிங்களா, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சாஃப்ட் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அதிகமாக டெய்லி பார்க்குற ஜாரில் வரக்கூடிய புஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த 089 கட் புஷ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 411 புஷ், அதே 089 லாங் புஷ். இதுதான் நமக்கு அதிகமாக வரும். இதை விட இன்னும் ஒரு நிறைய மாடல்லாம் இருக்குது வருது, ஆனால் இருந்தால் நம்ம அதிகமாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணு தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 411 புஷ் கைட்டுறதுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு சாஃப்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய என்ட்ரன்ஸுடைய அளவும் இதனுடைய திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாயோட திக்னஸ் அளவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் சாஃப்டில். அதனால் நம்ம அடிக்கும்போது கொள்ளும்போது இந்த புஷ் வந்து உங்களுக்கு டேமேஜோ இல்லை ஒரு மாதிரி நசுங்கிறதோ வீரல் வருதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், பக்கவாக இருக்கும் ரிசல்ட்டு. சரிங்களா, அதே மாதிரி இந்த 089 கட்டு ரெண்டுமே வந்து ஒரே சைஸு திக்னஸ் தான் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி புஷ் கட்டும் போது இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு நீங்கள் கட்டினீங்க, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இருக்குது அதை வச்சு தட்டி கட்டினீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த புஷ்ஷில் வராது. கம்பல்சரி கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஜார்லேருந்து கைட்டும் போது மட்டும் இந்த சுற்றி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அடிச்சுன்னு இறங்கிடும். திருப்பி ஜாரில் புது புஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டே டைம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டைம் இப்படி அடிச்சிங்க அப்படின்னா போதும், பாக்கி வெளில நிற்கும். அதுக்கப்புறமா இந்த மெழுகு சுற்றி ஒன்று வாங்கிக்கோங்க. மெழுகு சுற்றி எடுத்து கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக உள்ளே இறங்கிடும், எந்த ஒரு டேமேஜ் இருக்காது. நீங்கள் இது வந்து இந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைமர்னு சொல்லுவாங்க, புஷ் ரைமர் பண்ணுறது. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா இந்த ரைமர் ரூல்ஸே உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. பட் இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சிலது லைட்டாக உங்களுக்கு இந்த ரைமர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக பண்ண போதும். ஏன்னா ரொம்ப பண்ணுற மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு பாதி புஷ் நம்ம இங்கேயே தேய்ச்சி கொடுத்துருவோம். அப்போ கஸ்டமர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 10 நாள் 5 நாளே உங்களுக்கு சவுண்டு கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ரைமரை காற்று யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. சாஃப்ட்டை போட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஒரு 4 திரு திருவினா அழகாக உள்ளே போயிடும். திருப்பி நீங்கள் மிக்சியில் போட்டு ஓட்டி பார்க்கும்போது சும்மா சூப்பராக ஓடும். அதனால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ ரைமர் சொல்லியாச்சு, ரெண்டு டூல்ஸ் இந்த ரெண்டு சாஃப்ட்டு வந்து புஷ்ஷுக்குள்ளே சொல்லியாச்சு. இந்த மெழுகு சுற்றி நம்ம புஷ் அடிக்கிறதுக்கு எந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரித்தி புளுலீஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு வந்து பெருசாக இருக்கும், ஜார் பேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைஸுக்காக வச்சுருக்கிறேன் டைட் பண்ணுறதுக்கு கைட்டுறதுக்கு. சரிங்களா, இந்த சைஸ் ஸ்பானர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 32, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சுற்றி வந்து கயிறுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கும் போது இந்த மெழுகு சுற்றி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கப்ளர், அந்த வேலை வழி முடிச்சுட்டு கடைசியாக கப்ளர் போடுவோம் இல்லைங்களா. இன்னமும் நிறைய பேர் நான் பார்க்குறேன் பார்த்தீங்க அப்படின்னா நோஸ் பிளேயரால் கட்டிங் பிளேயரால் அந்த கப்ளரை நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இதை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சில உங்களுக்கு வலிக்கு வலிக்கி விட்டுரும், நோஸ் பிளேயரோ கட்டிங் பிளேயரோ வலிக்கு வலிக்கி விட்டுரும். அதனால் இந்த கப்ளர் டைட் பண்ணுற ஸ்பானரும் கடையில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த டூல்ஸ்லாம் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஜாரை ப்ராப்பராக பக்கவாக சவுண்ட் இல்லாமல் லைஃப் போகிற மாதிரி கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி கஸ்டமர் கொடுக்க முடியும். இந்த டூல்ஸ்லாம் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லைங்க சார், ஒரு சில டூல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது நண்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரு கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன டூல்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொரியர் அனுப்பிச்சி விட்றேன், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். சரிங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கொடுத்துட்ருக்கிறேன். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பதிவாக இருந்தாலும் பெரிய பதிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்களும் ஓரளவுக்கு பண்ணலாம். தேங்க்யூ நண்பா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.